புயலின் நகர்வு எப்படி இருக்கும், புயல் குறித்து மீனவர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை என்ன என்று விவரிக்கிறார் செய்தியாளர் வேதவள்ளி. மிக்ஜம் புயல் சென்னைக்கும் மசூலிப்பட்டினத்திற்கும் இடையே கரையை கடக்கும்னு சொல்லப்பட்ட நிலையில பிறகு நெல்லூருக்கும் மசூலிப்பட்டினத்திற்கும் இடையே கரையை கடக்கும்னு மாற்றப்பட்டுச்சு. திருவள்ளூருக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில தற்போது மிக கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது உருவானது முதலே ஏன் இத்தனை மாற்றங்கள் அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வரலாம். அதற்கான பதிலை இப்ப பார்க்கலாம். இந்த எல் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறது தான் லோ, அதாவது லோ பிரஷர் ஏரியா இப்போது மண்டலமாக மாறியிருக்கிறது. இதோடைய நகர்வு இப்படி இருக்க பிற இடங்கள்ல நீங்க பாருங்க, ஹெச் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஹெச் அப்படின்னா ஹை, அதாவது உயர் காற்றழுத்தம் அந்த பகுதியில் இருக்கும். அதே போல எல் அப்படின்னு இருக்கிறது லோ, அதாவது குறைந்த காற்றழுத்தம் அப்படின்னு. அப்போ சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு எண் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது ஒரு சில இடங்கள்ல உயர் அழுத்தம் இருக்கலாம், ஒரு சில இடங்கள்ல குறைந்த அழுத்தம் இருக்கலாம். இந்த மாதிரி புறச்சூழல்கள் மற்றும் ரிட்ஜஸின் காரணமாக தான் இதோடைய நகர்வுல அப்பப்போ நமக்கு மாற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இதை இன்னும் தெளிவா அதோடைய நகர்வு எப்படி இருக்கும் அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். இப்போ வங்கக்கடல்ல இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வட தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வந்து பிறகு அதனை உரசியவாறு சென்று தெற்கு ஆந்திர பகுதியில அது கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதற்கான காரணம் சுற்றி இருக்கக்கூடிய புறச்சூழல்கள் அப்படின்றது இதை பார்க்கும்போது நமக்கு தெளிவாகவே தெரியும். இப்ப வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி 3ஆம் தேதி புயலாக வலுப்பெறப் போகிறது. புயலாக வலுப்பெற்றாலும் அது ஒரே நேர்கோட்டில் செல்ல போவது கிடையாது. அதனை சுற்றி ரெயின் பேண்ட்ஸ் இருக்கும், அதாவது மழையை தரக்கூடிய மேக கூட்டங்கள் அப்படின்றது அதிகமா இருக்கும். இங்க நம்ம பார்க்கிறது அவுட்டர் ரெயின் பேண்ட்ஸ், அதாவது வெளிவட்டத்தில் இருக்கக்கூடிய மழை மேகங்கள். உள்ள இருக்கிறது இன்னர் ரெயின் பேண்ட்ஸ். இதுல வந்து மழையை கொடுக்கக்கூடிய மேகங்கள் அதிகம் இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த மழையை அதிகம் கொடுக்கக்கூடிய அந்த மேக கூட்டங்களுமே தமிழகத்துல குறிப்பாக வட தமிழகத்துல சென்னையை நோக்கி மழையை கொடுத்தவாறு அதற்கு பிறகு செல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதற்கு பிறகு 5ஆம் தேதி முற்பகல்ல புயலாகவே இது தெற்கு ஆந்திர பகுதிகளில் கரையை கடந்து அதனை உரசி அப்படியே செல்லும் அப்படின்றதுதான் வானிலை ஆய்வு மையத்தால வெளியிடப்பட்டிருக்கும் இந்த புகைப்படத்தை பார்க்கும்போது நமக்கு புரிகிறது. மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் எங்கெங்கெல்லாம் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னா, திருவள்ளூர், சென்னை, ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, அதாவது வடகடலோர மாவட்டங்கள்ல மிக கனமழையை நம்ம எதிர்பார்க்கலாம். அதே போல விழுப்புரம் கடலூர்லயும் மிக கனமழை இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. கனமழையை பொறுத்த வரைக்கும் டெல்டா மாவட்டங்கள்லயும் திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர் போன்ற மாவட்டங்களையும் ஓரிரு இடங்கள்ல கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. 3ஆம் தேதி 4ஆம் தேதி இந்த 2 நாட்களும் மிக கனமழையை நம்ம தமிழகத்துல குறிப்பாக வட தமிழகத்துல எதிர்பார்க்கலாம்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்த மட்டும் இல்ல, இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த மஞ்சள் நிறத்துல குறிப்பிட்டிருக்கு இல்லையா, அந்த பகுதியில தான் காற்றுடைய வேகம் அதிகமா இருக்கும். அதாவது மஞ்சள் நிறத்துல இருக்கிறதுல அதிகபட்சமாக 110 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் அந்த காற்று வீசக்கூடும் என்பதன் காரணமாக தென்மேற்கு வங்கக்கடல், தமிழக கடற்கரையை ஒட்டிய பகுதி, ஆந்திர கடற்கரையை ஒட்டிய பகுதி, இந்த இடங்களுக்கெல்லாம் மீனவர்கள் செல்ல வேண்டாம் அப்படின்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக 5ஆம் தேதி வரைக்கும், 5ஆம் தேதி காலை வரைக்கும் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. இந்த புயல் வந்து கரையை கடக்கும் இடம் மாறிய உடனே தெற்கு ஆந்திரால தானே கரையை கடக்குது, நமக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. ஏன்னா இந்த மிக்ஜம் புயல் அது உருவானது முதலே ஏகப்பட்ட கணிப்புகள் இருந்தன. அது வங்கதேசத்தை நோக்கி செல்லுமா, மேற்கு வங்கத்தை நோக்கி செல்லுமா போன்ற ஏகப்பட்ட கணிப்புகள் இருந்தன. அப்படி இருந்தும் கூட தற்போது நம்முடைய வட தமிழகத்தை உரசி சென்று பிறகு தெற்கு ஆந்திர பகுதியில கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதுனால 3-4 இந்த நாட்கள்ல தமிழகத்தில் குறிப்பாக வட தமிழகத்துல நிச்சயமாக மிக கன மழை பொழிவதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வாளர்கள் கணிச்சிருக்காங்க. இதுதான் தற்போதைய வானிலை நிலவரம்.